இன்னும் ஒன்று வச்சு வளர்த்துங்கடா, அப்புறம் டெவலப் பண்ணணும்னு எடுத்து வாங்கிக்கிங்க, தம்பிக்கிட்ட வாங்கிக்கிங்க. இதே தொடை விட்டுருங்க. மேல் மட்டும் அடி திறக்காது. அடியில இருந்து கட்டுமா? சில டைம் கிறுக்குத்தனமா கட்டி வைக்கும். அதெல்லாம் எடுத்து கிறுக்குத்தனமா தான் கட்டி வைக்கிறது. இங்கடா எப்படி கட்டி வச்சிருக்குது? சாப்பிடுறீங்களா? அடியில அறுக்கிற மாதிரி ஒண்ணும் பண்ண முடியாது. அதாங்க தேனு, புளிப்பு கசப்பு இனிப்பு சேர்ந்ததுதான் தேனு. கொஞ்சம் இருக்குது பாரு, அதுக்கு உணவா இருக்கட்டும், விடு எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க. அதான் வெள்ளடா, இதுதாங்க சுத்தமான தேனு. கொஞ்சம் இன்னும் தேன் முத்துணும், இது இப்பதான் வச்சிட்டு இருக்கு. கூட வந்து தான் கட்டும், இப்படி அகலம் வச்சுதான் கூட பெருசா கட்டு தேன் அதிகம் வைக்கும். இதுன்னு கொஞ்சம் கலரையா இந்த ஓரத்தில் இருக்கிறதா? போதுமா, போதும். அங்கே வந்து பக்கமாக தான் வைக்க சொல்லுவானுங்க. கரெக்டாக வீடியோ தின்னுக்கிட்டேன். கல் வச்சு கல் வச்சுருவாங்க. இது கொஞ்சம் ஹீட்டு கொஞ்சம் ஒன்றுதான் இறங்கும், அதுதான் பிரச்சனை. ஹீட்டில் இருந்தது மல்சிங் ஷீட் எதுக்கு? ஹீட் வந்து நெதுங்கம்மா. ஆமாங்க, அதாவது புல்லு முளைக்காமல் இருக்கிறது, ஹீட் வந்து அந்த ஈரப்பத காயம் இருக்கிறதுக்கு தானே இது போடுறது. இதை பார்த்தீங்கன்னா அவத்து விட்டு தான் கட்டணும். அது என்ன போய் கட்டுறது? ஈஸி தான். அப்படி ஒன்று கட்டி வச்சிருக்கலாம், அப்படி இப்படியும் கட்டிக்கலாம்ல. அது என்னையா அது உருவாஞ்சிருக்கு போட்டு அந்த ஹோட்டல் போட்டு இதை எடுத்து ஆக முடிஞ்சது. ஆ, எல்லாமே அப்படியே இருக்குது. இது கல் மட்டும் வச்சுருக்கேன். எடுக்கிறியாங்கன்னு பிடிச்சிட்டு போய் விடலாமா? எங்க அவங்களுக்கு நிரம்பு பார்த்து விடுவாங்க. நம்ம அந்த அளவுக்கு நமக்கு மழை நாள் விட்டு தெரியும், வலி கொஞ்சம் இதாகும். உடனே பொறுத்து வச்சு பின்ன இவ்வளவு நேரம் லாக் பண்ணி வச்சிருந்தாருல,
இதுல தேன் கட்டி இருக்குது தம்பி. இதுல தேன் கட்டலங்க பூச்சி இருக்குதே. நீ தேன் வாவ் தேனேரல வச்சிருக்கு. அது எடுக்க கூடாது. அது என்னைக்கு தம்பி எடுக்கிறது? அது தேனே எடுக்க கூடாதுங்கண்ணா. அது பூச்சி மட்டும் தான் அந்த வாகம். இது எதுமே கையே தொட கூடாதா? இந்த ஒரு கிராண்ட் மட்டும் தான் எடுக்கணும். ஓ கொஞ்சம் தள்ளி இருப்பேன். ஏன்னா வெச்சிருக்கிற நீ கடி வாங்குறது நானாடா. ட்ரைனிங் எடுத்துக்க சிவா. அப்படி வச்சிருங்க, வச்சு போல பொறுமையா வைங்க. நீங்களே பொறுமையா வைங்க. பொறுமை பொறுமை டப்புன்னு விட்டுறதிங்க கடிச்சு வச்சிருவோம். பொறுமை பொறுமையா விடும். என் மண்டையிலலாம் உட்காந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா உன்னை மட்டும் கடிக்க மாதிரி என்னை கடிக்கிறோம். கொஞ்சம் நெருக்கி வைங்க, அடுத்த ஃப்ரேம் வைக்கிற மாதிரி. இத்தனை போட்டதுடா அப்படியா? அடிக்குதா? அடிக்குதுரா கௌசி, இது பிடி நான் வாங்கி வைக்கிறேன். தம்பி தம்பி ஒடியா தம்பி. மகரந்தோட ஒரு பூச்சி பெட்டி மழை அங்கெல்லாம் நாங்க அதுக்கு அதுக்கு தான் உள்ள போய் தேனை குடிச்சு படுத்துக்குவோம். ரொம்ப ஓவரா அடிச்சிருக்கோம்.